வெல்கம் டு டேசி விலாக் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனல் வந்து பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். ஒரு லிட்டர் அளவுக்கு பால், அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ரெண்டையும் கலந்து ஃபஸ்ட்டு காய வச்சுக்கலாம். இப்போ காஞ்ச பாலில் 50 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து சுத்தமாக கழுவிட்டு இதிலேயே கலந்து வேக வச்சுக்கலாம். அடுத்தது வந்து மாவு வந்து கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம். தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு மாவு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பிணைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அடுத்தது வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இது ஈர மாவுன்றதுனால கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடணும். இப்போ இந்த பதத்துக்கு வந்த உடனே ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்து சுடு மாவுன்றதுனால நான் தண்ணி சுடு தண்ணி எடுத்து பிணைஞ்சோம், அதனால் வந்து ஸ்பூன் வச்சுருக்கேன். ஸ்பூன் வச்சு பிசைஞ்சேன். இப்போ அடுத்தது வந்து எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப இந்த உருண்டை வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்படியும் செய்யலாம், உருளங்கையில் வச்சு சின்ன சின்னதாக உருட்டியும் செய்யலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எல்லாம் செஞ்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து ஜவ்வரிசி வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்ச உருண்டையை எல்லாத்தையும் வந்து கொழுக்கட்டை உருண்டையை வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே கிண்டி விடக்கூடாது, ஏன்னா கரைஞ்சி போயிடும், பாயசம் வந்து இன்னும் திக்காயிரும். அதனால் நல்லா அந்த கொழுக்கட்டை உருண்டையை போட்டுட்டு 1-5 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம கலந்து விடலாம். நல்லா 1-10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேகட்டும். இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சு. வெந்த பிறகு நம்ம சர்க்கரை வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம செஞ்சு பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டேசி விலாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.